ஊடகங்களிலே வெளியிடப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்கின்ற பெயரிலே பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியிலே கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தேர்தல் வியூகத்திலே தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் இன்றைய நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக கையாளாத அரசு, மக்கள் விரோத அரசு, விண்ணை முட்டுகிற விலைவாசி, சட்டம் ஒழுங்கு சீரழிவு உள்ளிட்ட ஆன்டி இன்கமென்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையை தோலுரித்து காட்டி மிக பிரம்மாண்டமான வகையில் வேட்பாளர்களை மக்களிடத்தில் அறிமுகம் செய்து வாக்கு சேகரித்தார்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது, அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு தொகுதியிலே 16 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற போது நாங்கள் குறைந்தபட்சம் 10 லட்சம் வாக்காளர்களை நேரிலே சந்திப்பதற்கு திட்டமிட்டு ஒவ்வொரு கிராம வாரியாக ஊராட்சி வாரியாக வேட்பாளரை நேரிலே பொறுப்பாளர்கள் அழைத்து சென்று அங்கே வாக்காளரை சந்திக்கின்ற அந்த வாக்கு சேகரிப்பு முகாம், அதை தொடர்ந்து அங்கே வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் நேரிலே சந்திக்கின்ற பொறுப்பாளர்கள் சந்திக்கின்ற அந்த முகாமையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே அந்த வகையிலே தான் தேனி பாராளுமன்றத்தில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், கம்பம், பெரியகுளம் என்று 6 சட்டமன்ற தொகுதிகளில் நான் சவால் விடுத்து சொல்லவில்லை, உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். களத்திலே நின்ற பிரதான 3 வேட்பாளர்களிலே திமுக ஆளுகிற கட்சியிலே நின்ற வேட்பாளர், பாரதிய ஜனதா கூட்டணியோடு சுயேட்சையாக நின்ற வேட்பாளர், இவர்களை விட அதிகமான கிராமங்களுக்கு அதிகமான வாக்காளர்களை ஏறத்தாழ 10 லட்சம் என்று இலக்கு வைத்து 9 லட்சம் வாக்காளர்களை நேரிலே சந்தித்த வேட்பாளர், நாளைய தினம் எம்பியாக டிக்ளேர் பண்ண இருக்கிற வி.டி. நாராயணசாமி இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெறுகிற மிக பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை எங்கள் கழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் அண்ணன் எஸ் டி கே ஜக்கேன் அவர்களும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் அண்ணன் முருக்கோட்டை ராமன் அவர்களும், கழகத்தின் அமைப்பு செயலாளர் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பார்த்திபன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் இந்த தேர்தல் பணியை வியூகம் வகுத்து செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எக்ஸிட் போல் என்கின்ற அடிப்படையில் வெளியிடப்படுகிற இது என்ன சூட்சமம் என்று சொன்னால், தொண்டர்களை சோர்வடைய செய்வது, அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு திருப்தி அளிக்கலாம், ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு எண்ணுகிற முகவர்கள் எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு முன்பை விட சுறுசுறுப்போடு விசுவாசத்தோடு பணியாற்றுகிறார்கள். பணியாற்ற பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அதற்குரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்த விடுகிறேன். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் அவரை தேர்வு செய்து முதலமைச்சர் அவர்களை அமர்த்துகிற போது என்ன சொன்னார்கள், ஊடகங்களில் என்ன விவாதம் நடைபெற்றது, 4 நாட்களுக்கு அவர் தாங்குவாரா என்று சொன்னார்கள். ஆனால் முழு ஆயுள்காலத்தையும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர் வகுத்த அந்த வியூகத்திலே மக்கள் சேவையிலே எல்லோரையும் தாயன்போடு அவர் அரவணைத்து சென்ற அந்த நிலையிலே தான் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசை முழு ஆயுள் காலம் முழுவதும் இந்த மக்களுக்கு சேவை செய்து மீண்டும் அம்மா ஆட்சியே மலர வேண்டும் என்று மக்கள் பேசுகிற வகையில் ஒரு புனித அரசை, புனித ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்தது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். திமுக 10 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் எங்கள் மீது அவதூறுகளை பரப்பி எங்கள் மீது பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன வாக்கு வித்தியாசம்,
118 தொகுதிக்கு மெஜாரிட்டிக்கு 43 தொகுதிகளிலே வெறும் 192,000 வாக்குகள் மட்டும் மாறியிருந்தால் தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாறியிருக்கும். ஆக 3% என்று வெளிப்படையாக அந்த கணக்கு சொல்லப்பட்டாலும் கூட புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டு கழகத்தினுடைய தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் களத்திலே சூறாவளியாக சுழன்று பணியாற்றி 10 ஆண்டு காலம் ஆன்டி இன்கமன்சி என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலை மாறி புரட்சி தமிழையா எடப்பாடியார் கொடுத்த திட்டங்கள், குடிமராமத்து திட்டம், காவேரி காப்பாளர், காவேரி பிரச்சனைக்கு தீர்வு, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 புதிய மாவட்டங்கள், புதிய கோட்டங்கள், புதிய தாலுகாக்கள், கொரோனா காலத்திலே தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் அறிவிப்பதற்கு முன்பாகவே உயிர் காக்கிற தடுப்பூசியை இலவசமாக தமிழ்நாட்டிலே தருவோம் என்று அறிவித்த முதலமைச்சர், அன்றைக்கு 32 வருவாய் மாவட்டங்களிலும் உயிரை பணையம் வைத்து நேரிலே சென்று மக்களை சந்தித்து ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு அரண் அமைத்தவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார். ஆக அன்றைக்கு பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையிலே எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் என்பது யாரும் இது புள்ளி விவரத்தோடு இருக்கிறது யாரும் மறைக்க முடியாது. ஆனால் ஊடகங்கள் விவாதங்கள் எல்லாம் என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதே போன்றுதான் இப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று நிரந்தரமான வாக்கு வங்கி இரட்டை இலக்கு என்று நம்முடைய புரட்சி தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தை இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் கட்டி காக்கிற இந்த இயக்கத்திற்கு நிரந்தரமான வாக்கு வங்கி, அதைத்தான் எங்களுடைய வேட்பாளர் வீட்டி நாராயணசாமி ஒவ்வொரு கிராமத்திலும் சொல்லுவார். இரட்டை இலக்கு வாக்களித்த மக்களை அவர்கள் எவ்வளவு ஆசை காட்டினாலும் பணம் கொடுத்தாலும் அல்லது அந்த வாக்களிக்கிற அந்த விரலை கட்ட விரலையோ சுற்று விரலையோ வெட்டி எடுத்தாலும் இரட்டை இலையை மாறி ஓட்டு போட மாட்டார்கள். அவர்கள் தான் இரட்டைகளுடைய அந்த வாக்கு வங்கி, நிரந்தரமான வாக்கு வங்கி. நாங்கள் 35% வாக்கு வங்கிகளை இலக்காக வைத்து களத்திலே தொண்டர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்று சொல்வதா, அந்த கருத்து திணிப்பு என்று சொல்வதா, ஏன்னா நாளை காலை எல்லோரும் தீர்ப்பை நாம் எல்லோரும் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த இடைப்பட்ட 3-4 நாட்களுக்கு இந்த பரபரப்பு எதற்கு? அங்கே ஏதேனும் உள்ளடி வேலைகள் செய்ய போகிறார்களா? அங்கே ஏதேனும் அவர்கள் தில்லு முள்ளு அரங்கேற்றப் போகிறார்களா? அல்லது இந்த கருத்து கணிப்புக்கு ஏற்ற வகையிலே அந்த தீர்ப்பை அவர்கள் அமைக்கப் போகிறார்களா என்கிற பல சந்தேகங்கள் ஏற்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை எவராலும் மாற்ற முடியாது. இது நாம் 52 ஆண்டு காலத்திலே நம்முடைய தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இதை நான் ஏதோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒப்புக்கு சப்பாக சொல்லவில்லை, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 1,49,00,000 மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக புரட்சி தலைவர் எடப்பாடியை தேர்வு செய்ததிலே 1,49,00,000 பேர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள், கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 43 தொகுதியிலே 1,92,000 வாக்குகள் கிடைத்திருந்தால் நிலைமை மாறியிருக்கும். ஆகவே இந்த கருத்து கணிப்பு என்கின்ற பெயரிலே கருத்து திணிப்புகளை வெளியிட்டு இதன் மூலமாக ஏதேனும் தில்லுமுல்களை அரங்கேற்றுவதற்கு ஆளுகிற கட்சியோ முயற்சிகளை மேற்கொள்வார்களா என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் கூர்ந்து கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய வாக்கு எண்ணுகிற முகவர்கள் ஒரு இராணுவ வீரர்களைப் போல அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் 40-40 எங்கள் இலக்காக இருந்தாலும் நிச்சயமாக நாளைய தினம் இந்த மணித்துளிகள் எல்லாம் இந்த நேரங்கள் எல்லாம் வெளியாகியிருக்கும். அதில் 25க்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதில் தேனி பாராளுமன்ற வெற்றி அதில் முதன்மையாக இடம் பிடிக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்தித்திருக்கிறோம். ஏன்னா களத்தில் நின்ற வேட்பாளர்களிலே மக்களை சந்தித்து, அதிகமான மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து வீட்டி நாராயணசாமி அவர்கள் அந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, ஆகவே எங்களுடைய தொண்டர்களை சோர்வடைகிற எந்த சூழ்ச்சியும் சூதுகளும் எடுபடாது, நிச்சயமாக
நாங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி பெறும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொண்டேன். அதிக லெவலில் இந்த தடவை பிடிக்க போதுன்றாங்களா சார், அதுவும் ஒரு திணிப்பு தான் சொல்றீங்களா நீங்க? நான் ஒட்டுமொத்தமாக வந்து கருத்து கணிப்புகளை வந்து இது எந்த ஆதாரத்தில், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், தேனியில 16,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமம், நீங்கள்லாம் அனுபவம் வாய்ந்த ஊடகங்கள் உள்ள இந்த கிராமத்தில் எங்களுக்கு 100% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 80% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 60%. நீங்கள் ரேண்டமாக ஒரு ரெண்டு பேரை சந்திச்சுட்டு ஒட்டுமொத்த 16,00,000 வாக்காளர்களில் நீங்கள் எந்த ஆய்வின் அடிப்படையில் ரேண்டமாக வாக்காளர்களை நீங்கள் இதில் வந்து எடுத்துருக்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது? என்ன ரேண்டம் இருக்கு? இது சயின்டிபிக் அர்த்தமெட்டிக் அக்கௌண்டிங் ஏதாவது இந்த எக்ஸிபிட் போர்டில் இருக்கா? 16,00,000 வாக்காளர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் 3,00,000 வாக்காளர்களை சந்தித்திருக்கிறோம் என்று எந்த எக்ஸிபிட் போர்டாவது சொல்ல சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 16,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பதிவானது 11,00,000, 12,00,000 பதிவாயிருக்கு. அப்போ நீங்க எக்ஸிட் போல் ஒபீனியன் போல்னு ஒன்று சொல்றீங்க, எக்ஸிட் போல் எப்படி சொல்லுவாங்க? போட்டு வந்து இங்கிட்டு அதிமுக நிற்பாங்க, இங்கிட்ட ஆளுநர் கட்சி நிற்பாங்க, மத்தியில் இருக்கிறவங்க நிற்பாங்க, அவர் வந்து இல்லைங்க நான் இதுக்கு தான் போட்டேன்னு சொல்லுவார். அவரு இல்லை சொன்னதெல்லாம் அது உண்மையாவது, அவங்க சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாது. அப்போ உள்ள என்ன, ஏன்னா இது வந்து ரகசிய வாக்கெடுப்பு தானே, நான் வாக்களிக்கிறத வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணக்கூடாது தானே, அதான சட்டத்தில் சொல்றீங்க. நான் ஓட்டு போடுறத வெளியிட்டா எனக்கு குற்றம் தண்டனை இருக்குது இல்லை? அப்போ அதை நீங்கள் வந்து கேட்குறதுல அவங்க தான் அதுதான் சொன்னாங்கன்றத எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், இந்த எக்ஸிட் போல எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? ஆன்லைனில் சில பேர் கேட்டோன்றீங்க, எல்லா வாக்காளர்களுக்கும் ஆன்லைனில் கருத்து சொல்ல முடியுமா? அப்போ 16,00,000 ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறதுல எந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை நீங்கள் கடைபிடிச்சு இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு முடிவெடுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் திஸ் இஸ் எ சயின்டிஃபிக் அப்ரோச்சு, 16,00,000 வாக்காளர்களுடைய மனநிலையை நாங்கள் ஒரு 6,00,000 பேரை சந்தித்து வாங்கியிருக்கிறோம், அல்லது 1,00,000 பேர் ஒரு தொகுதிக்கு 1,00,000 பேர் சந்திச்சிருக்கிறோம், 50% சந்திச்சிருக்கிறோம், 30% சந்திச்சிருக்கிறோம் சொல்லுங்கள், நாங்கள் அந்த எக்ஸிட் போல வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறீங்க, அதனால எத்தனை பேர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படும்? மக்கள் தீர்ப்பு அங்கே இருக்கு. நான் இதை வந்து உங்கள் உரிமை, நீங்கள் வெளியிடுறீங்க, அது ஒன்றும் நான் மாற்றுக்கிறது சொல்லலை. ஆனால் ஒரு இங்கே மத்தியில் ஆளுநர் கட்சி வருமா, இங்கே மாநிலத்தில் ஆளுநர் கட்சி வருமா, இது என்ன, இது எழுதி வைக்கப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இதை எதை மக்கள் நம்புவாங்க? அப்போ இதில் ஏதோ வந்து என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு அச்சம் வருதுல்ல, வாக்களித்த மக்களுக்கு அச்சம் வருது, கட்சி நடத்துகிற எல்லாருங்களுக்கும் வந்து இதில் ஒரு சந்தேகம் ஏற்படுதுல்ல, அப்ப இது எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆகவேதான் நாங்கள் விழிப்போடு இருந்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் காவல் தெய்வம் ஐயா எடப்பாடி அவர்கள் எங்கள் அறிவுறுத்தின்படி நாங்கள் அதற்கான பயிற்சிகளை எங்களுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். நீங்கள் எந்த தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றுவதற்கும் எங்கள் தொண்டர்கள் இராணுவ வீரர்களாக இருந்து அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை அறிவிக்கின்ற, வெற்றி செய்தியை அறிவிக்கின்ற இராணுவ வீரர்களாக அவர்கள் செயல்பட்டு அங்கே ஏதேனும் விதிமுறைகள் நடைபெற்றால், தில்லுமுள்ளுகள் நடைபெற்றால், முறைகள் நடைபெற்றால் அதற்கு நாங்கள் எந்தவித போராட்டத்திற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எந்த விதமான மக்களுடைய கவனத்தை, தேர்தல் ஆணையத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் சொல்கிறேன், போன சட்டமன்றத்தில் 2021 100 இலையில் தான் வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு. மக்கள் வாக்களித்தது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்னைக்கு பேசுகிறார்கள், அதைத்தான் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40-40 என்பது இலக்காக இருந்தாலும் பெருவாரியான குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் களத்தில் பார்க்க முடிந்தது என்பதை தெரிவித்தோம். பெரும்பாலும் இந்த எக்ஸிட் போல், அப்போ இந்த ஆங்கில ஊடகங்களோட இந்த எக்ஸிட் போல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் நீங்கள் நான் சொன்ன பதிலில் தான் நீங்கள் கேள்வியே கேட்குறீங்க. ஆங்கில ஊடகங்கள்
இப்ப இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களிலே எக்ஸிட் போல் நடத்துறாங்க. இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் மட்டுமல்ல, அவங்க டிவியில வெளியிடுறாங்க, சமூக வலைதளங்கள்ல எத்தனை எக்ஸிட் போல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்த தேர்தல் வந்துடும் போல இருக்கு, அவ்வளவு எக்ஸிட் போல் வந்து வெளியிடுறாங்க. ஆகவே இது அடிப்படை ஆதாரமற்றது, எந்த விதமான அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இல்லாதது, மக்களின் மனதை கண்டுபிடிக்கின்ற அந்த முறை என்பது முற்றிலும் இது வந்து முரண்பாடாக இருக்கிறது. மக்கள் அளித்த தீர்ப்புக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்கும் இவர்கள் அறிவிப்பதற்கும் முரண்பாடாக இருக்கிறது. ஆகவே இது எதை நோக்கியோ இது நம்மை கொண்டு செல்வதற்காக, அந்த மனநிலையை உருவாக்குவதற்காக, அந்த வாக்கு எண்ணுகிற முகவர்களின் அந்த முகவர்களை ஒரு சாராக நோக்கி கொண்டு செல்வதற்காக இது நடத்தப்படுகிறதா என்கிற ஒரு ஐயம் ஏற்படுத்தும். அந்த ஆங்கில ஊடகங்கள் பின்புலத்தில் பின்னணியில் ஏதாவது அரசியல் கட்சிகள் 100% இருக்கலாம், இல்லாம எப்படி வந்து இத சொல்றாங்க? ஒருத்தர் வந்து 450, ஒருத்தர் 350, ஒருத்தர் 250. எல்லாம் அதுதான் சொல்றேன், எந்த ஊடகமாக இருந்தாலும் there is no scientific approach to conduct the exit poll. அப்படி இருந்தா கொடுக்க சொல்லுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? We have conducted the exit poll in the systematic, the scientific way. We have touched out of 16 lakhs voters, 6 lakhs, 5 lakhs, 1 lakhs, 2 lakhs. 300 பேரை பார்த்துட்டு மொத்த 1,600,000 பேருக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க நாங்கள் இங்கே இருந்துட்டு போகிறோம், ஒரு கிராமத்தில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு 100% ஆதரவு இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும். நான் ஒரு கிராமத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு கிராமத்தில் எடுத்துட்டு எங்கள் 100% இருக்குன்னு நான் சொன்னால் அது வந்து ஃபூலிஷ்னஸ். எப்படி அது சரியான அணுகுமுறையாக இருக்கும், சரியான தீர்ப்பாக இருக்கும்? ஸோ அதனால இது ஒரு, அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இல்லாத இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திணிப்பு. இந்த கருத்து கணிப்பு பார்த்தோமா சார், பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்கு. அப்போ வந்து பிஜேபி மத்தியில் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை வராதுன்னு நினைக்கிறீங்களா? சன் டிவியா? ஆமாம் சார், சன் டிவி தானே. நான் வந்து பொதுவாக தான் எல்லாத்தையும் தானே சொல்கிறேன், எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். மக்கள் அழித்திருக்கிற தீர்ப்பு நாளைக்கு அப்புறம் எதுக்கு சார் தேர்தல் ஆணையம் கவுண்டிங்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க? நீங்க எக்ஸிட் போர்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, ஊடகங்களே எல்லாரையும் நீங்க நிர்ணயிச்சிட வேண்டியதானே? நீங்க அதுக்குன்னு முறை வச்சிருக்காங்களா சார்? தேர்தல் ஆணையம் போலிங்க்னு ஒரு தேதி வச்சிருக்கிறீங்க, தேர்தல் ஆணையம் கவுண்டிங்னு ஒரு தேர்தல் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா வாக்களித்த மையே மறைஞ்சு போச்சு சார், முதல் கட்டத்தில் 19ஆம் தேதி போட்டது, இன்னைக்கு 4ஆம் தேதி எனக்கு மையே போச்சு, மறந்து போச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து எக்ஸிட் போல் வச்சுக்கிட்டு எப்போ எடுத்தீங்க எக்ஸிட் போல்? 19ஆம் தேதி இங்கே எடுத்துருப்பீங்க, அங்கே குஜராத்தில் நேற்று எடுத்துருப்பீங்க, 1ஆம் தேதி எடுத்துருப்பீங்க. எப்படி இது வந்து பாசிபிலிட்டியே இல்லை? அதனால் எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவுடைய புனித அரசு இந்த அன்னை தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதற்காக அச்சாரமாக இந்த வெற்றி நாடாளுமன்றத்திலே மக்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் வாக்கு சதவீதம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை யாராலும் சிதைக்க முடியாது. இரட்டையினுடைய வாக்கு சதவீதம் 100% புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே நிரூபித்து காட்ட முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்றேன். 40-25 வரும் எதிர்பார்க்கப்படுது சொல்றீங்க சார். 40-40 இலக்கு, 40-40 இலக்கு, 25 மத்தியில் யாரும் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இலக்கு சார். அந்த உரிமை எங்களுக்கு இல்லை தலைவரே, எங்களுக்கு வந்து இந்த நிலவரத்தை சொல்ற உரிமைன்னா நாங்கள் ஃபீல்ட்ல இருந்தோம், எங்க பொதுச் செயலாளர் எங்களை பொறுப்பாளராக போட்டு எல்லாரும் 10 பேர் நாங்கள் பொறுப்பாளராக பணியாற்றுறதுனால அதை பார்க்குற போது எங்களுக்கு வயிறு இருக்கு தலைவரை, 2 நாளாக சாப்பிடும் தலைவரை, அதை பார்த்ததுல வந்து அது மன உளைச்சல் ஏற்படுது. அதை எப்படி இது பண்ணிக்கலாம் மட்டும் அதை மட்டும் சொல்லிட்டு மத்தியில் வந்து பாஜகவோட நாளைக்கு வந்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் உங்களை மாதிரி ஊடகத்தை கூப்பிட்டு அறிவிப்பாங்க, நாளைக்கே அறிவிப்பாங்க எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு உரிமைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ அதை இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக மக்கள் கொடுத்த அந்த ஆதரவின் அடிப்படையில் அவங்க எடுப்பாங்க.